எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டுஸ்கஸ் நியூ அப்டேட் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னா நம்ம விக்னேஷ் கார்த்தி இயக்கத்தில் என்னைக்கு சோனி லைவில் ப்ரீமியர் ஆயிருக்க திட்டம் இரண்டு அதாவது பிளான் பி இந்த படம் எப்படி இருக்கு அந்த படத்தோடைய ரிவியூ இதை பார்க்க போறோம் இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐஸ்வர் ராஜேஷ் அவங்க இந்த படத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு கேஸ் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு சூர்யா ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு இறந்தபோது அந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு அது கொலையா இல்லைனாக்க ஆக்சிடென்ட்டா அந்த கேஸை அவங்க சால்வ் பண்ணாங்களா இல்லையா அந்த மாதிரி தான் அந்த படம் போகுது இந்த சின்ன கதையை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் எதையுமே கெஸ் பண்ண முடியாதுங்க நம்ம ஒன்று நினச்சா அந்த படத்தில் நேர் ஆப்போசிட்டாக வேறு ஒன்று இருக்கும் அதிலையும் குறிப்பாக கிளைமேக்ஸ்லாம் சும்மா பிச்சிட்டாங்க எப்படியாப்பட்ட ஜினிஸாக இருந்தாலும் அந்த கிளைமேக்ஸை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது யாருக்குமே அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் தோணவே தோணாது ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான படம் யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த படம் மட்டும் தேட்டரில் வந்திருந்தா கண்டிப்பாக கொடி பிடிச்சிருப்பாங்க நம்ம ப்ரொடியூசர் அப்போ சொன்னாப்புல இந்த படம் தேட்டரில் வராது வந்துச்சுன்னா ஓடிடியில் மட்டும்தான் வரும் ஏன்னா என்னால் இந்த படத்தை தேட்டருக்கு கொண்டு வர முடியாது சொல்லியிருந்தாப்புல அது உண்மைதான் போல இருக்குது இந்த படம் மட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடி பிடிச்சிருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போகலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது என்னடா கண்டென்ட் இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப வெறுத்துருவாங்க இந்த படத்தை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் இந்த படத்துக்குள்ளே இருக்குது ஒரு சிலருக்கு அடடா புது கதையாக இருக்குது அதாவது தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு கதை இது வரைக்கும் வந்ததே இல்லை ஸோ அந்தளவுக்கு ஒரு புது கதையை அவங்க எடுத்திருக்காங்க ஆனால் சில பேருக்கு அது பிடிக்காமலேயும் போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம்தான் அது நான் அது எதையுமே ரிவீல் பண்ண விரும்பல நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த படத்தில் அர்ஜுன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் அவருடைய பேர் எனக்கு தெரியல ஸோ அவருடைய கேரக்டர்லாம் சும்மா தாறுமாறுங்க மாறுங்க ஆக்டிங்லாம் சும்மா பிச்சு எடுக்கிறாப்புல இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி அதில் எந்த அளவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவியாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக கொண்டு போயிருக்காங்க டேரக்டர் இந்த படத்தை சும்மா பார்த்து பார்த்து எடுத்திருக்காப்புல என்ன ஒரு ஒருக்குறனா ஃபஸ்ட்டு படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆனால் இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் தேட்டருக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு எடுத்திருக்காப்புல ஏன்னா இந்த படம் தேட்டருக்கு வந்தால் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஸி வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த லாஜிக்லாம் ஒதுக்கி வச்சுட்டாக்கேன் சும்மா சூப்பராக இருக்குங்க இந்த படம் அதாவது கிளைமேக்ஸ்லாம் ஐயோ தாரு மாதிரி ஸோ யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க சோனி இவ்வளோ பாருங்கள் நான் இப்பயே சொல்லிடுறேன் பல பேருக்கு இந்த படம் பிடிக்காமல் போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் இந்த படத்தில் இருக்கு படமாக பாருங்க அது எதுவுமே நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ரியல் லைஃபோடு மெஜ் பண்ணி பார்க்காதீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது என்னடா இது தான் தோணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு நான் இந்த படத்தை படமாக பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய சினிமாட்டோகிராஃபிலாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு ஈரோனி ஓரியன்டல் மூவியாக இருந்தாலும் அதுக்காக பட்ஜெட்டை குறைக்காமல் நல்லா செலவு பண்ணி ஹை க்ளாஸில் எடுத்திருக்காங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு ஸோ நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் வாய்க்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தரேன் நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா அவுட் ஆஃப் வாய்க்கு எவ்வளோ தருவீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மிச்சின்னு பண்ணுங்க நம்ம ஐஸ்வர் ராஜேஷ் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கடுத்து வர போகிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரப்போது அந்த பாடம் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருவோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதுக்கப்புறம் அந்த பெல்லைக்கன் எல்லாமே க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இப்போ எல்லா வீடியோமே மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ஷெடியில் பார்ப்போம்